வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் பத்தே நாளில் உடல் எடை அதிகரிக்க இதை செய்து பாருங்கள். மக்களில் பாதி பேர் உடல் பருமனை குறைக்க எப்படி என்று யோசித்திருக்கும் நிலையில், சிலரோ தனக்கு உடல் எடை ஏறவில்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் கடைகளில் விற்கும் உடல் எடை அதிகரிக்கும் ட்ரிங்க்ஸுகளையும் மாத்திரைகளையும் வாங்கி குடித்தால் அவை தேவையற்ற பக்க விளைவுகளை தான் ஏற்படுத்துகிறது. எனவே இயற்கையான பொருட்களை கொண்டு உடல் எடையை அதிகப்படுத்தினால் அது ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் இருக்கும். உடல் எடையை அதிகரிப்பதில் நட்ஸுகளும் பழங்களும் அதிக பங்கு வகிக்கிறது. நட்ஸ் என்று சொன்னால் முந்தரி, பாதாம், அக்ரூட், வேர்க்கடலை போன்றவற்றை தினமும் 10 கொட்டைகள் வீதம் ஸ்நாக்ஸ் போன்று சாப்பிட்டு வர உடல் எடையானது 10 நாளிலேயே அதிகரிப்பதை பார்க்கலாம். இதை அவர்கள் தனக்கு பிடித்த அளவு, ஒரு கைப்பிடி அளவு கூட சாப்பிட்டு வரலாம். இதில் உள்ள நல்ல புரதம் மற்றும் கொழுப்பு ஆனது உடல் எடையை கணிசமாக உயர்த்தும். அடுத்ததாக எள். எள்ளும் ஒரு வகை நட்ஸ் என்றே கூறலாம். இது கொழுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு என்று சொல்வார்கள். எனவே எள்ளை எந்த விதத்திலேனும் தினசரி 5 எள்ளுருண்டையாகவோ அல்லது எள்ளு பர்ஃபிகளாகவோ எடுத்துக்கொண்டு வர உடல் எடை நன்கு ஏறுவதை பார்க்கலாம். மேலும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1-3 ஸ்பூன் நல்ல செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை நாம் குடித்து வர உடல் எடையானது மிக வேகமாக கூடுவதை பார்க்கலாம். அடுத்ததாக பழங்கள். பழங்களில் செவ்வாழை, மாம்பழம், பேரீச்சை, அத்திப்பழம், அவகோடா என்று சொல்லப்படும் பட்டர் ஃப்ரூட் முதலியவை உடல் எடை அதிகரிப்பதில் மிகுந்த பங்கு வகிக்கிறது. இந்த பழங்கள் அத்தனையும் கலோரிகளை அதிகமாக கொண்டவை, எனவே உடல் எடையை மிக கணிசமான அளவிற்கு உயர்த்தும் தன்மை கொண்டவை. தினமும் உணவிற்கு பின் 3 வேளையும் 1 செவ்வாழை என்று 3 பழம் எடுத்து வர உடல் எடையானது மிக வேகமாக ஏறுவதை பார்க்கலாம். இப்பொழுது மாம்பழ சீசன். மாம்பழம் ஆனது உடல் எடையை ஏற்றுவதில் மிகுந்த பங்கு வகிக்கிறது. தினம் 2 மாம்பழத்தை பழமாகவோ அல்லது பாலுடன் சர்க்கரை சேர்த்து ஷேக் போன்றோ செய்து சாப்பிட்டு வர உடல் எடை அதிகரிக்கும். அவகேடா என்று சொல்லப்படும் பட்டர் ஃப்ரூட் நல்ல கொழுப்பை உள்ளடக்கியுள்ளது. இது சாப்பிடுவதற்கு ஐஸ்கிரீம் போன்ற சுவையுடன் இருக்கும். இத்துடன் பால் சேர்த்து 1-2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஷேக் போல் குடித்து வர சுவைக்கு சுவையானதாகவும் உடல் எடை ஏற்றுவதில் மிகுந்த பங்கும் வகிக்கும். மேலும் உலர்ந்த பழங்களில் பேரீச்சம்பழம் மற்றும் உலர் அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை ஆகியவை உடல் எடை உயர்த்துவதில் மிகுந்த ஆற்றல் கொண்டது. இவற்றை தினமும் ஸ்நாக்ஸ் போன்று 5-10 வரை எடுத்துக்கொண்டு வர உடல் எடையானது கணிசமாக உயர்வதை பார்க்கலாம். இந்த பழங்கள் மற்றும் நட்ஸுகளில் இருக்கும் அதிகப்படியான கேலரிஸ் மற்றும் புரதம் ஆனது உடல் எடையை ஆரோக்கியமானதாகவும் அழகானதாகவும் உயர்த்தும். 10 நாட்களிலேயே உடல் எடையானது இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வர நன்று கணிசமான அளவு உயர்ந்திருப்பதை பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.